வீட்டு மேல அக்கறை இருக்கிறவங்களுக்கு உங்க அப்பா அவங்க கடன் வேலையும் வட்டிலையும் அக்கறை இருக்கணும். அப்பதான் இது உங்க வீடு, அது வரைக்கும் எங்க வீடு. நாங்க எதை வேணா இடிப்போம், என்ன வேணா செய்வோம். அரே யார் ரேகரேத்ரா, இப்பாரு சேட்டு, இந்த வீட்டை பத்திர தீர்ப்பு ஏற்கனவே கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் கடனை திரும்ப கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு இந்த வீட்டுல தங்கறது தான் உரிமை இருக்கு, வேற எந்த பொருளையும் தொடக்கூடாது. நான் கூடிய சீக்கிரம் பணத்தோட வந்து உங்க கடனை அடைக்கிறேன். என் அப்பா கட்டின வீடு திரும்ப அப்படியே எனக்கு வரணும். ஜாக்கு. வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ரா பிரவீன் ஆனந்த். இப்போ ஒரு படத்தோட, அதாவது பட்ஜெட் பத்மநாபன் படத்துலேருந்து ஒரு காட்சி. அந்த காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் பல பேர் பார்த்துருப்பீங்க, அதனால் அந்த படத்தை பற்றி விவரிக்க ஒன்றும் தேவையில்லை. இதில் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு கடன் வாங்கிட்டு இறந்துருப்பார். பிரபு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த வீட்டை மீட்கணும். இது வந்து இந்த ஷார்ட்டாக சொல்லப்போனால் இதுதான், இது ஒரு அடமானம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை கடந்து போயிடுவோம். இது என்ன கைண்ட் ஆஃப் அடமானம்? மார்கேஜ்லேயே பல விதங்கள் இருக்குது. சிம்பிள் மார்கேஜ் இருக்குது, யூசுஃப் ரொக்டரி மார்கேஜ் இருக்குது, மார்கேஜ் பே கண்டிஷ்னல் சேல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு அடமானத்துக்கு போகிறீங்க, ஒரு அடமானம் ஒரு விஷயம் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மார்கேஜுன்னுவாங்க, மூவபிள் ப்ராப்பர்ட்டி நகை வண்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் அப்படின்பாங்க. அதாவது பொதுவாக அடமானம்னு சொல்லிடுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாக்டான லீகல் வேர்டு மார்கேஜ். மார்கேஜ் இந்த படத்தில் வரக்கூடிய மார்கேஜ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு மார்கேஜ் அந்த சீனில் வர்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல், உதாரணத்துக்கு இப்போ வந்து டிசம்பர் மாதம் 2023க்குள்ளே நீங்கள் வந்து ஏ வந்து பி, ஏபின்னு ரெண்டு பேர் வச்சுப்போம். ஏ வந்து தன்னுடைய வீட்டை வந்து பி கிட்ட அடமானம் வைக்கிறார். டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே 2023 டிசம்பர் 10க்குள்ளே அந்த வீட்டை வந்து ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து நான் மீட்டுக்கிறேன் அப்படின்னு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வீடுன்னு வச்சுப்போம், வீட்டை மீட்கிறேன் அப்படின்னு ஒரு மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் அக்ரி ஒரு டீடு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, டிசம்பர் 10ஆம் தேதி 2023க்குள்ளே வந்து நீங்கள் பணம் கொடுத்து மீட்கவில்லை என்றால் அந்த வீட்டினுடைய உரிமை வந்து அந்த அடமானம் பெற்றார் பார்த்தீங்களா, அந்த அடமானம் ஏ, அந்த ஏ வந்து ஏவோட வீடு வந்து பிக்கு போயிடும். இதுதான் மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல். இந்த திரைப்படத்திலுமே அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த வீடு வந்து அந்த சேடு கிட்ட இருக்கும் அந்த மீட்கிற வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ட் ஹெட்டு, அதாவது தனிப்பட்ட ஒரு அனதர் டைப் ஆஃப் மார்கேஜ். அந்த வீட்டை நான் மீட்கிற வரைக்கும் அந்த வீடு வந்து அனுபவத்தில், அந்த வீட்டுடைய அனுபவம், அதில் அதை என்ஜாய் பண்ணுறது, அதனுடைய வாடகை வருவாய் அதெல்லாம் வந்து வாங்கிக்கிறதுக்கு ரைட்டு கொடுக்கறது பேர் யூசுஃப் ஃப்ருக்டரி மார்கேஜ். இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 58 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. 58 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த திரைப்படத்தில் பிரபுவோட அப்பா வந்து ரெண்டு மார்கேஜ் வந்து வச்சுருப்பார். ஒன்று வந்து யூசுஃப் ரொக்டரி மார்கேஜ், அதாவது அதில் வரக்கூடிய வாடகை எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம், அந்த வாடகையை வாங்கிக்கலாம். ஆனால் யூசுஃப் ரொக்டரியில் என்னென்னா, அந்த வாடகையை வாங்கி நம்ம வாங்கின கடன் தொகையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கான விஷயமும் யூசுஃப் ரொக்டரி மார்கேஜ் தான். உதாரணத்துக்கு அந்த வீட்டிலேருந்து வாடகை ஒரு 10,000 ரூபாய் வருது, இவர் இருக்கிற போர்ஷன் போக ஒரு 10,000 ரூபாய் வருது, இல்லைனா ரெண்டு போர்ஷனுமே அவர் வாடகை விடலாம், யார் அந்த அடமானம் கொடுக்குற சேடு. அந்த 10,000 வச்சு அந்த 5 லட்சம் ரூபா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வரலாம். ஆன் அ ஸ்பெசிஃபைடு டேட்டு, அதுலேயும் டேட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும் யூசுஃப் ரொக்டரி மார்கேஜ். ஆனால் மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேல் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா போயிடும், நீதிமன்றத்துக்கு போனாலும் நம்ம பக்கம் வந்து நிற்காது. பல சொத்துக்கள் வந்து இன்னும் கொலோக்கியலாக சொல்லப்போனால் ஆட்டையை போடப்படுவது வந்து இந்த மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேலில் தான் நீங்கள் பண்ணுவாங்க. வழக்கறிஞர்களும் இருக்கட்டும், கடன் கொடுக்குறவங்களும் சரி, இந்த மார்கேஜ் பை கண்டிஷ்னல் சேலை தான் வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த திரைப்படத்தில் வர்றது வந்து நிறைய பேர் இந்த மார்கேஜை பற்றி டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் மார்கேஜ் அப்படின்ற ரெண்டு ஹெட்டை மட்டும் பார்த்துருக்கோம். இனி வரும் காலங்களில் பிரச்சனைகளின் அடிப்படையில் மற்ற டைப் ஆஃப் மார்கேஜஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த மார்கேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்ட தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ. பிரவீன் ஆனந்த். நன்றி.